குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள். இசைக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்து தான் மட்டும் மகிழ்ச்சி கொள்வதோடு அல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை மகிழ்வித்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா. அவருடைய பக்தி பாடல்கள் பல பேரை நெஞ்சுருக வைத்திருக்கிறது. அந்த ஒரு பக்தி பரவசத்தில் பல பேர் அழுதிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரல் படைத்த, சரஸ்வதி கடாட்சமாக அருமையான குரல் வளம் கொண்ட எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நம்ம சக்தியின் ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வர்றோம். 13 வயதிலேயே மிகப்பெரிய ஒரு கச்சேரியிலெல்லாம் பாடக்கூடிய அளவுக்கு, பல நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஆளாக உருவெடுக்கிறாங்க. புகழுடைய உச்சத்திலேயே இருக்காங்க. அந்த நேரத்தில் திரையுலக இயக்குனர்கள் பக்கம் இவங்க தென்படுறாங்க. அதாவது அந்த காலத்தில் திரையுலக பிரம்மா அப்படின்னு அழைக்கப்பட்ட இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள். அவர் யாருன்னா, மிகப்பெரிய பிரபலமான நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுடைய தந்தையார். அவர் சேவா சதன் அப்படின்னு ஒரு படத்தில் எம் எஸ் அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கேட்டு அதற்கு இவங்களும் சம்மதித்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரைப்படங்கள், 4 படங்களில் அவங்க தொடர்ந்தாற்போல் நடிக்கிறாங்க. அதில் குறிப்பாக பேர் சொல்லும்படியான ஒரு படமாக மீரா திகழ்கிறது. காரணம், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய காற்றினிலே வரும் கீதம். அந்த பாடலை வந்து கேட்டு மனம் உருகாதவர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் காரணமாகவே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகளில் அந்த காலத்தில் செய்திகள் வெளிவந்தன. அப்போ 1940 சதாசிவம் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், நல்ல எழுத்தாளர். அவருடைய காரணமாக, அவர் பக்கபலமாக வந்ததுக்கப்புறம் எம் எஸ் அம்மாவுடைய புகழ் அப்படியே இன்னும் வானை முட்டும் அளவிற்கு சென்றது. அதாவது, கூடவே இருந்து கணவர் வந்து அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து புகழின் உச்சிக்கே கொண்டு போனார். அவர் வந்து ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக தான், சகுந்தலை அப்படிங்கிற அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்களை அழைச்சி நடிக்க வச்சாரு. அவங்களுடைய இசைபால் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதன் காரணமாக திருமணம் செய்து கொண்டார். அதுக்கப்புறம் அவங்கள மிகப்பெரிய அளவில் அவர் வந்து உருவாக்கினார். நிறைய கச்சேரிகள் வாய்ப்புகள்லாம் எம் எஸ் அம்மாவை தேடி வருவதற்கு அவங்களுடைய கணவர் சதாசிவம் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி. காற்றினிலே வரும் கீதம்.